நடிகர் சிவகுமார் மேல திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க. அது என்ன வழக்கு, எப்படி போனது, என்னைக்கு பேசுனது அப்படிலாம் பின்னாடி பார்க்கலாம். இந்த ஏழை எப்போதும் வீடியோ யூடியூப்ல போட்டுட்டு இருக்கேன், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாதா? பெரிய பெரிய இடத்துல இருந்து பெரிய பெரிய ஆட்கள் பேசினாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா? அவங்க பேசுறதுதான் கருத்தா இருக்குமா? நான் பேசலாம் கருத்தே இல்லையா? எப்ப என்னையும் வாழ வழிங்கப்பா, விட்டுறீங்களே, கை விட்டுறீங்களே, ஏழைக்கு ஏழை தானே கை தூக்கணும்னா சரி, செய்தியை பார்ப்போம், அது உங்க விருப்பம், சப்ஸ்கிரைப் பண்றது இல்லாத போறது. இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, யார் ஒன்றால மேடையில் ஏறிக்கிட்டு அரசியல்வாதி தான் கேட்கணும் கேள்வி, ஆனா அவங்க கேள்வியை கேட்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் மிகப்பெரிய செலிபிரிட்டியா இருக்கிறதுனால எதிர்க்கின்ற மக்கள் இவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்பாங்க, கை தட்டுவாங்க, ரசிப்பாங்க. இவங்களும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நம்மளை பேச கூப்பிட்டுருக்காங்களே, கூப்பிட்டவங்களை திருப்திப்படுத்தணும் என்பதற்காக பகுத்தறிய பேசுவாங்க. அவங்க அரசியல்வாதி என்னப்பா, ரோடு சரியில்லை, தெரு நல்லா இல்லை, குழாவில் தண்ணி வரல, ஹாஸ்பிட்டல் நல்லா இல்லை, பள்ளிக்கூடம் நல்லா இல்லை, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் பண்ணுன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் பண்ணவே இல்லை, மக்கள் இன்னும் வறுமையில் வாடிட்டு இருக்காங்க, இன்னும் அடிப்படை வசதியோட கிடைக்கல அப்படின்னு பேச வேண்டிய இந்த செலிபிரிட்டிஸாக இருக்கின்ற நடிகர் நடிகர்கள் எல்லாமே அரசியல்வாதியை கேள்வி கேட்கறது கிடையாது. அவங்கள கேள்வி கேட்டால் வம்பு வரும், வழக்கு வரும் அப்படின்றதுக்காக இங்க கூப்பிட்டவங்களையும் திருப்திப்படுத்தணும், எதிர்க்கிறவங்களையும் வந்து ரசிக்க வைக்கணும். அதனால நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆயுதம் இந்த நம்மளுடைய நம்பிக்கையை கேள்வி பேசுறது, கோயில கேள்வி பேசுறது, கோயில ஊழல் நடக்குதுன்னு சொல்றது, ஐயரை விமர்சிக்கிறது, இதுவே அவங்களுக்கு வாடிக்கையா போச்சு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, யார பேசினா எவன் எதுவுமே பண்ண மாட்டானோ அவனை ஆயுதமா எடுத்துக்கிட்டு அவனை வந்து வச்சு வச்சு செய்யறது, மத்தவங்களை பத்தி வாய் திறக்கிறதே கிடையாது. நம்ம பொது வழியில இருந்து நாம என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா, என்ன நினைப்போம்னு கேட்டீங்கன்னா, நம்மளாம் ஏன்யா இங்க என்ன ஒரே இந்து மதம் மட்டும்தான் இருக்குதா, இந்த மதத்தில் மட்டும்தான் மூட நம்பிக்கை இருக்கிறதா, மற்ற மதத்தில் மூட நம்பிக்கை கிடையாதா, அந்த மதக்காரங்களும் அந்த மூட நம்பிக்கையை நம்பி கெட்டு போறாங்களே, அந்த மதத்தில் இருக்கிற வழிபாட்டு தலங்கள்லாம் ஊழல் இருக்குது, அந்த ஊழல்கள் எல்லாம் இவங்கெல்லாம் பேச மாட்டாங்களா, நம்மளாம் எதிர்பார்ப்போம். ஏனென்றால் நம்ம இந்த இடத்துல பெரும்பான்மையா 3 மதங்கள் இருக்கிறது, அந்த 3 மதத்திலும் மூட நம்பிக்கை இருப்பதா நம்ம நம்புறோம், 3 மதத்தில் இருக்கிறவங்களும் ஊழல் பண்றதா நம்ம நம்புறோம். அப்போ அந்த மக்கள் மட்டும் பாதிக்கப்படலாமா, நம்ம மட்டும் பாதிக்கப்படக்கூடாதா, நம்மளை மட்டும் ஏன் பேசுறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லோரும் வாய் மூடி மௌனமா போனோம். அதுக்கெல்லாம் காரணம் கூட அவங்க பெரிய ஆளுங்கப்பா, அவங்க கிட்ட நம்ம கேஸ் போட்டு ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, அவங்களுக்கு பெரிய பெரிய ஆள்லாம் தெரியும்பா, பெரிய பெரிய அரசியல்வாதிலாம் தெரியும்பா அப்படின்னு அவங்க என்ன பேசினாலும் நம்ம மனசில் வாங்கிட்டு அப்படியே கடந்து போயிட்டே இருந்தோம், ஒண்ணுமே பண்ண முடியாது எண்ணமா இருந்தது. ஆனா இன்னைக்கு நீ குப்பனோ சுப்பனோ பெரிய ஆளா எவ்வளவு பெரிய ஆளா கூட இருந்துப்பார், ஆனா என் நம்பிக்கை நீ கேவலமா பேசாத, புரியுதா? என்னுடைய நம்பிக்கை தானே, பெரும்பான்மை மக்கள் நம்புறாங்க இல்லையா, அதை பத்தி நீ பேசுறதுக்கு என்ன நியாயம் இருக்கு? இவர் சொல்றாரு திருப்பதி கோயில ஊழல் நடக்குது, மக்களுக்கு மதிப்பு இல்ல, அங்க போனா மட்டும் அந்த பெருமாள் என்ன பண்றாரு, 5 நிமிஷம் 2 நிமிஷம் பார்க்கத்தானே விடுறாங்க, எதுக்காக நீங்க அவ்வளவு தூரம் முண்டி அடிக்கிறீங்க, அங்க உண்டியில் காசு போறதுனால ஊழலுக்கு நீங்க தான் வித்துடுங்க, திருப்பதிக்கு போவாதீங்க அப்படின்னு மேடையில் ஏறி பேசுறார். இவருக்கு நம்பிக்கை இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், திருப்பதி சென்று வந்தால் வாழ்வில் திருப்பம் ஏற்படும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இவருக்கு நம்பிக்கை இல்லாத கருத்தை எப்படி செலிபிரிட்டியாக ஏறி மேலே ஏறி சொல்ல முடியும்? இவர் சொல்லட்டுங்க, வேணான்னு சொல்லல, ஆனா தரவுகள் இருக்கணுமே, அங்க ஊழல் நடப்பதாகவும் மக்களை ஏய்ப்பதாகவும், புரியுதா, அங்க பெருமாளுக்கு அருளே கிடையாது, சும்மா தான் போய் காசு வீண் பண்றீங்க அப்படின்னு தரவுகளை சொல்லாம பாருங்க, இவ்வளோ பணங்கள் கொள்ளடிச்சிருக்காங்க, இவ்வளோ பேர் காசு போடுறாங்க, எங்க போச்சு அந்த காசு? ஏயா நீ மக்கள் பிரதிநிதின்னு தேர்ந்தெடுக்கிற, அந்த மக்கள் பிரதிகளை என்னைக்காவது கேட்டியா, நீ செலிபிரிட்டியா இருந்து கேட்டினா வாயில குத்துவான் இல்லையா, உனக்கு மேல வழக்கு போடுவான் இல்லையா, அதனால யார் இழிச்சு வாயினோ அவன் மேலே பேச வேண்டியது. அதனாலதான் இன்னைக்கு இந்துக்கள் வந்து என்னை மட்டும் கேள்வி கேட்கறீ இல்லையா, என் மக்கள் மட்டும்தான் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா, இந்த பூமியில வேற மற மதங்களும் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் சொல்ல வேண்டிய கருத்துக்களா இருக்கு இல்லையா, நீ படம் நடிச்சா எல்லா ஜாதிக்காரன் பாக்குறான், எல்லா மதக்காரன் பாக்குறான், அப்ப நீ எல்லாருக்கும் ஆவற, அப்ப எல்லாருடைய விஷயம்தான் பேசுற, ஆனா நான் போய் உன்னை கேட்கும் போது, யோ நான் அடிப்படையில் இருந்தே பக்தி பயமானவையா, எங்க குடும்பத்தினுடைய பக்தி நெறி தெரியுமா, நாங்களாம் எப்பேற்பட்டவங்களுக்கு தெரியுமா, கோயிலுக்கெல்லாம் என்னெல்லாம் செஞ்சிருக்குமா தெரியுமா உனக்கு அப்படின்னு நம்மளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இங்கதான் கேள்வி எழுது, நீ என்ன பண்ற, ஒரு இலை நிறைக்க சாப்பாட்டை வச்சுட்டு கொஞ்சோண்டு அசிங்கத்தை வச்சா பரவாயில்லையா அப்படின்னு கேட்கற, நீ கோயிலுக்கு செஞ்சிருப்ப, சாமி கும்பிட்டுருப்ப, அழகு குத்திருப்ப, அங்கப்பிரசன்ன வந்திருப்ப, அதெல்லாம் கேள்வியே கிடையாது. மேடை தூரம் ஏறி நான் மூட நம்பிக்கையை ஒழுக்கிறேன், பகுத்தறிவாளன், என்னை விடவா சிறந்தவர் கிடையாது, எனக்கு தான் பேச தெரியும் அப்படின்றதுக்காக பொய் அவுத்து அவுத்து விட்டா எத்தனை நாளைக்கு பொறுத்துக்கிட்டே இருக்குது? இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, செலிபிரிட்டியே சொல்றாங்க அப்படின்றதுக்காக கோயிலுக்கு போற மக்கள் குறைஞ்சு போறான், கோயிலுக்கு போற மக்கள் குறைஞ்சு போனா உனக்கு என்ன ஏன்னு கேட்டா, கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா தப்பு செய்யலாம் துணிச்சலா, ஏன்னா மேல ஒரு கடவுள் பார்த்துட்டே இருக்கான், அவனை நம்மளை எப்பவுமே தண்டிப்பான், புரியுதா இல்லையா, அதனால பயந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தான். இப்ப கடவுளே இல்லைங்கிறான், கடவுளே நம்ம தான் காப்பாற்ற வேண்டியதா இருக்குது, அப்புறம் அந்த கடவுளுக்கு நாம ஏன் பயப்படணும், துணிச்சலா அடிச்சு விடுறான், பொய் சொல்றான், ஏமாத்துறான், திருடுறான், நம்பிக்கை துரோகம் பண்றான், என்ன புரியுதா, சொந்த பந்தங்கள்கிட்டயே பாலியல் அத்திமீறல் வருது, யார் தண்டிக்க போறான், யார் கேட்க போறான்னு, இந்த மாதிரி பகுத்தறிவாளர் கலைப்புற இதான் விஷயமா இருக்குது. நான் என்ன சொல்றேன்,
திருப்பதி பத்தி பேசுங்க, வேணாம்னு சொல்ல. ஆனால் உண்மையான விஷயங்களை கையில் எனக்கு ஆதாரம் இருக்குன்னு வச்சுட்டு பேசுங்க. அதான் எல்லோரும் எதிர்பார்க்கறது. அதை விட்டுட்டு எனக்கு வாயில வர்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உண்மையானதுதான். என்னை கூப்பிட்டுருக்கவங்கள நான் திருப்திப்படுத்தணும், என்னை எதிர்க்க உட்காரவங்கள கை தட்டணும். என்னை விட பேசுறதுக்கோ என்னை விட நினைவாற்றல் சிறந்தவனோ யாருமே கிடையாது. நான் உலகத்துல எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டேன், கடைசியில இங்க மட்டும்தான் இந்த மாதிரி விடயங்கள் இருக்குதுன்னு பேசினா நீ இவ்வளவு நாள் சாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? இவ்வளோ இவ்வளோ படங்கள் நடிச்சு என்ன பிரயோஜனம்? இவ்வளோ படிச்சு என்ன பிரயோஜனம்? இவ்வளோ உடம்பை ஃபிட்னஸாக வச்சு என்ன பிரயோஜனம்? மக்களுக்கு தவறான செய்தியை தானே சொல்லிட்டு இருக்கீங்களே. இங்க வந்து நடுநிலையாளர்கள் சொல்லிட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, யோ அந்த ஆள் என்ன தப்பு சொல்லிட்டான்னு பார்த்தனி, அப்போ தப்பே நடக்கலையா அப்படின்னு. அதான் நான் சொல்கிறேன், வீட்டுக்கு வீடு வாசி இப்படி இருக்கியா? ஒரு வீட்டை மட்டும் குறை சொல்கிறதுக்கு அவங்க அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அதான் நான் கேட்குறேன், புரியுதா இல்லையா? எப்போயாவது தெரிஞ்சுக்குங்க, இந்த மாற்றம் அற்புதமான மாற்றம். இதுக்கு முன்னாடி எவன் வண்ணாலும் வாயில் வந்தெல்லாம் பேசிட்டு போவான். இது இன்றைக்கி நேத்தால்ல, என்னைக்கு கலைஞர் வந்து கோயில் கூடாது என்று சொல்லவில்லை, கோயில் கொடியவர்கள் கூடாரங்களாக ஆகிவிடக்கூடாது என்று வீரவசனம் பேசினா இருப்பார். அன்னைக்கிலிருந்து பெரியார் என்ற ஒருத்தர் வந்தா இருப்பார், புரியுதா? உலகத்தையே தீர்த்திருத்துவதற்காக வந்தா இருப்பார். அப்பேற்பட்டவர்கள் வந்ததுலேருந்து இந்த வியாதி தொட்டுக்குச்சு. இந்த பகுத்தறிவை பேசுகின்ற பொழுதுதான் அவனுக்கு அறிவு இருப்பதாக பல பேரும் ஊடகங்கள் காட்டுது, பல பேரும் நினைக்கிறாங்க, புரியுதா? முரண்பாடான விஷயம் எதுகை மோனையுடன் அப்படியே தொக்கி நிற்கும். யதார்த்தமான விஷயத்த சொல்ற மாதிரி பேசுறதுனால கைத்தட்டுகின்ற கூட்டமும் அதிகமாகுது. இது உண்மையா? கிடையவே கிடையாது. உலகத்துல ஒவ்வொரு மதத்தையும் சரி, ஒவ்வொரு பழக்க வழக்கியதும் சரி, ஆண்டுதோறும் வருஷந்தோறும் எப்போதும் கேள்வி எழுப்புகின்ற மக்கள் இருந்துகிட்டு தான் இருந்திருக்காங்க. அதெல்லாம் இவங்க காரில் விழாதா? நான் அந்த நாட்டுக்கு போனேன்பா, அந்த நாட்டு மக்கள் இவ்வளோ தூரம் மூட நம்பிக்கைன்னு கொண்டு கிடக்கிறாங்க, ஆனால் நம்ம நாடு பரவாயில்லப்பா அப்படின்னு நம்ம நாட்டு மக்களையும் நம்ம நாட்டையும் என்றைக்காவது இவனுக்கு உயர்வாக பேசியிருக்கானுங்களா? பேச வாய் வந்திருக்கிறதா? நம்ம நாட்டிலே வாழ்ந்துக்கிட்டு, நம்ம நாட்டிலே சம்பாதிச்சிக்கிட்டு, நம்ம நாட்டிலே கோடீஸ்வரனாக இருந்துக்கிட்டு, நம்ம மக்களுடைய போடுற காசுலேயே பெரிய ஆளாக இருந்துக்கிட்டு, நம்ம நாட்டையும் நம்ம மக்களையும் எப்போதும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா போராளிகள். ஏன் நான் வணங்குறது கடவுளாக நான் நம்புகிறேன், அது அது மீறி என்னுடைய விஷயத்த பேசுறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் இருக்குது? இது ஆரம்பத்தில் பெரியார் பேசும்போதே கேட்டிருக்கணும். அன்றைக்கெல்லாம் அடுக்கு வசனத்துக்கும் அவன் சொல்கிற வார்த்தைக்கும் அன்றைக்கி இருக்கு இந்த அரசியல்வாதியை எதிர்க்குதான்னு நினச்சிக்கிட்டு இந்த மூட நம்பிக்கை ஒழிக்கிறேன்னு சொன்ன முட்டாள்தனமாக கருத்துக்கு நம்மளாம் ஆதரவு தெரிவிச்சிட்டோம். அதனுடைய மிச்சங்கள் தான் சிவகுமார் போன்றவங்க, ஜோதிகா போன்றவங்க, விஜய் சேதுபதி போன்றவங்களாம் நம்மளை வந்து வச்சு வச்சு செஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி பகுத்தறிவாளர்கள் இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் மட்டும் கிடையாது, இந்திய சமூகத்துக்கே எதிரானவர்கள். இப்போ நம்மளை வெறி ஏற்றிக்கிட்டே இருக்கான், ஏன் கேட்குறேன்னு பொதுவெளியில் ஏறனா இன்னொருத்த எதுக்கு ஏன் பொதுவெளியில் போராடுற, எதுக்கே பஸ்ஸெல்லாம் நிறுத்துற அப்படின்னு கேட்பான். அப்போது ரெண்டு மூன்று சமூகங்கள் நிம்மதியாக வாழ வைக்க இவங்களால் முடியல, கலகம் பண்ணி சண்டை போட வைக்கிறாங்க. அதனால தான் சொல்ல வரேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.